சாமணியன் முகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராமநாமியை பற்றி பார்க்க போகிறோம். சாமணியன் முகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கோடு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரமாகவும் மக்களால் மிகவும் அதிகமாக போற்றக்கூடிய அவதாரமாகவும் விளங்குவது ராம அவதாரம்தான். கோசலை நாட்டை ஆண்ட தசரதர் சக்கரவர்த்தியோட மூத்த மகன் தான் ஸ்ரீராமர். இந்த தெய்வீக தன்மை பொருந்திய ஸ்ரீராமரோட அவதார திருநாள் எப்போ வருதுன்னா சித்திரை மாதம் மலர்பிறையில் வரக்கூடிய நவமி திதியில் தான் வருது. இந்த தினத்தை நாடு முழுவதும் அனைவரும் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்வாங்க. இந்த தினம் இந்துக்களோட மிக மிக முக்கியமான விரத நாளாகவும் கருதப்படுகிறது. அந்த வகையில் நம்ம 2021 ஆண்டோட ராமநவமி எப்போ வருதுன்னு இப்போ பார்க்கலாம். அது எப்போனா சித்திரை மாதம் 9 ஏப்ரல் 21 வருது இந்த ராமநவமி. இந்தியாவோட சில இடங்களில் மட்டும் இந்த ராமநவமி இந்த சித்திரை மாத வளர்பிறையிலிருந்து நவமி வரைக்கும் சித்திரை நவராத்திரியாக கொண்டாடுறாங்க. சித்திரை மாதம் மலர்பிறையில் வரக்கூடிய நவமி திதியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ஸ்ரீராமர். அவங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு ராமநவமி அன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரம் வருது. ஆனால் அந்த புனர்பூசம் நட்சத்திரம் எப்போ வருதுன்னா ராமநவமிக்கு 2 முன்னாடியே வந்துடுது. இருந்தாலும் நம்ம இந்த ராமநவமியை கொண்டாட தான் இருக்கிறோம். இந்த ராமநவமி அன்னைக்கு அந்த ராமநவமி எப்போ வருதுன்னா 20 இரவு 8:09 முதல் அடுத்த நாள் அதாவது ராமநவமி ஏப்ரல் 21 இரவு 7:52 இந்த ராமநவமி முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் 21 ராமரை வழிபடுறதுக்கு ஒரு உகந்த நாளாகவும் அமைகிறது. ராமரோட அருளை பெறுறதுக்கு இந்த நாள் மிகவும் உகந்ததாக இருக்குது. அது எப்படின்னா விரதங்கள் வழிபாடுகள் அவங்களோட நாமத்தை உச்சரித்து நம்ம அருள் பெறலாம். ஸ்ரீராமர் மட்டும் இல்லாமல் அவங்களோட சீதாதேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் போன்றவர்களையும் நம்ம வணங்கலாம். ஸ்ரீராமர் அவங்க நம்மளோட உலகத்துக்கு பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட அவதாரத்திருந்தாலும் நம்ம கோலாகலமாக கொண்டாட வேண்டியது அவசியம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று வீரியமாக பரவி வர்றதுனால நம்மளால் வெளியில் எங்கள் கோயிலுக்கெல்லாம் போய் எங்கேயும் கொண்டாட முடியல. அதனால் வீட்டிலேயே எளிமையாக எப்படி கொண்டாடுறது இந்த பண்டிகையை, அதாவது இந்த திருநாளை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அது எப்படிலாம் கொண்டாடணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் ராமரோட சிலை இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேகம் செய்து அதுக்கு அலங்காரம் செய்யுங்க. அப்படி ராமரோட சிலை இல்லைன்னா ராமரோட படம் இருந்தால் அது அந்த படத்துக்கு பொட்டு வச்சு நீங்கள் சின்னதாக ஒரு மாலை சாத்தலாம். சிலைக்கும் நீங்கள் பூ வைக்கலாம். அடுத்தது ராமநாமத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச ராமநாமத்தை நீங்கள் உச்சரிக்கலாம், உச்சரித்து பூஜை செய்யலாம். அப்படி உங்களுக்கு எந்த ராமநாமமும் தெரியலனா ஜெய் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த எளிமையான ராமநாமத்தை சொல்லி நீங்கள் இறைவனோட அருளை பெறலாம். மூன்றாவது என்னன்னா நீங்கள் ராமாயணம் இல்லாட்டி ராமர் கீர்த்தனைகள் அதை இதை பாடலாம். அப்படி நீங்கள் ராமர் கீர்த்தனைகளை பாடும்போது அருகில் சுத்தம் செஞ்சுக்கிட்டு அதில் அங்கே ஒரு பலகையை போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து படிங்க. அந்த பலகையில் ஆஞ்சநேயர் உட்காந்து ராமரோட கீர்த்தனைகளை கேட்டு நம்மளுக்கு அருள் புரியறதா ஒரு நம்பிக்கை. பூஜைகள்லாம் எப்படி செய்கிறதுனா ரொம்ப எளிமையாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். அது எப்படின்னா இறைவனுக்கு அன்றைக்கு மோர் இல்லாட்டி பானகம் பானகமாக நீங்கள் அவங்களுக்கு படைக்கலாம்.
இல்லை அவங்களுக்கு இனிப்பு இனிப்பு போன்ற இதெல்லாம் வச்சு ராமருக்கு படைங்க. ராமருக்கு சாத்துறதுக்கு பூ மாலை இதெல்லாம் வச்சு பூஜிக்கிறதுக்கு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் படைங்க. படையல் முடிஞ்ச உடனே, அதாவது பூஜை முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த பூஜைக்கு பயன்படுத்தின திருநீர் குங்குமம் இல்லாட்டி சந்தனத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து பிரசாதத்தையும் மற்றவர்களுக்கு கொடுங்க. குறைந்தபட்சம் நீங்கள் சாமிக்கு பொறிக்கடலை இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை கலந்த பால் கொடுக்கலாம். இந்த ராமாவதாரத்தோட அந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை விட மிகவும் மகத்துவமானது. அது ஏன்னா ராமாவதாரத்தில் ஒரு மனுஷன் எப்படி எப்படிலாம் ஒழுக்கமாக வாழணும் அப்படிங்கிற ஒழுக்க நெறிமுறைகள்லாம் தானே வாழ்ந்து காட்டி மக்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. ஆனால் மகாபாரதத்தில் எப்படின்னா எதை எதெல்லாம் செய்யக்கூடாது எப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னு விளக்கியிருக்காங்க. இல்லை இந்த அதனால் எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனையும் இல்லாமல் தர்மத்தை மட்டும் போதிக்கக்கூடிய நம்ம எல்லாருமே எளிதில் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இந்த ராமாயணம் அமைந்திருக்கிறதுனால இது ஒரு சிறந்த நூலும் கருதப்படுகிறது. இந்த இப்போ நம்ம ராமாயணத்தோட ஒரு சின்னதாக ஒரு சுருக்கமாக அந்த ராமாயண கதையை பார்க்கலாம் வாங்க. இலங்கையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு ராவணன் இருந்தாங்க. அவங்க எப்படி அந்த அவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு எப்படி அந்த சக்திக்கெல்லாம் கிடச்சிதுன்னா, பிரம்மாவை நோக்கி 10,000 வருடங்கள் தவம் இருந்து ஒரு வரம் பெற்றாங்க. அது என்னென்னா, என்னை வந்து தேவர்களோ தேவதைகளோ யக்ஷர்களோ கந்தர்வர்களோ யாராலுமே நான் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஸ்ரீ ஹரி பகவான் ஒரு சாதாரண மனுஷனாக அவங்க அவதரித்தாங்க. ஏன்னா அவங்க ஏன்னா ராவணன் அவங்க சொன்ன லிஸ்ட்டில் ஸ்ரீ சாதாரண மனுஷனையும் இல்லை விலங்கையும் இந்த ரெண்டுத்தையும் அவங்க சொல்லவே இல்லை. அதனால தான் வானர படையோட அவங்க சாதாரண மனுஷனாகவே போய் போராடி அவங்கள அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது சக்கரவர்த்தி, அதாவது தசரதர் சக்கரவர்த்திக்கு ஒரு பிள்ளை வேண்டும்னு வேண்டுனாங்க. அது அவங்களுக்கு மகள் இருக்காங்க, ஆனால் ஆண் பையன் இல்லை. அதனாலேயே அவங்க எல்லா பல ரிஷிகளையெல்லாம் கூப்பிட்டு பெரிய புத்திர பாக்கிய யாகம் மாதிரி நடத்துனாங்க. அந்த யாகத்திலேருந்து ஒரு உருவம் வந்து தசரதர்கிட்ட ஒரு பாயச கமண்டலத்தில் உள்ள பாயசம்லாம் கொடுத்தது. இந்த பாயசத்தை உன்னோட மனைவிகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிச்சு அந்த உருவம். இந்த அவங்க தசரதர் என்ன பண்ணாங்கன்னா, கைகைக்கு கொடுத்தாங்க. முதல்ல அவங்க குடிச்சிட்டு சுமித்ரைக்கு கொடுத்தாங்க. அவங்களும் குடிச்சிட்டு அவங்களோட தசரதரோட முதல் மனைவியான கோசலைக்கு கொடுத்தாங்க. அவங்களும் குடிச்சிட்டாங்க, ஆனால் மிச்சம் கொஞ்சம் இருந்தது, அதை சுமித்ரைக்கு கொடுத்துட்டாங்க. அதை அவங்க குடிச்சிட்டாங்க. இவங்க சுமித்ரை 2 தடவை குடித்ததுனால அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தாங்க. இப்படி இவங்க எல்லாருமே பிறந்தாங்க. அவங்களெல்லாம் ராமன் சத்ருகன் பரதன் லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் பிறந்தாங்க. கோசலைக்கு பிறந்தவங்க தான் ராமர். ராமர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வனவாசம் செல்லும்போது 14வது வருடம் இருக்கும்போது தான் ஒரு அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வருது. அது என்னென்னா, கூனது சூர்பனகை வந்து ராமரை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க கூட ரொம்ப போட்டிலாம் போட்டாங்க. லக்ஷ்மணர்கிட்ட நீங்கள் போய்க்கோ, நாங்கள் ஏற்கனவே திருமணம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ராமனை சொன்னாங்க. லக்ஷ்மணர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஏற்கனவே அந்த அரண்மனையில் வந்து அவங்களோட மனைவிக்கிட்ட என்னோட தூக்கத்தை என்னோட தூக்கத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இனிமேல் நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க அதை காட்டிக்காம அவங்க வந்து எவ்வளோ கோபம் அடையும் அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துலலாம் ஒரு சட்டம் இருந்தது, அது என்னென்னா பெண்களை கொல்லக்கூடாதுன்னு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு பாகத்தை மட்டும் வெட்டிடுவாங்க. அதே மாதிரியே லக்ஷ்மணன் என்ன பண்ணாங்கன்னா, சூர்பனகையோட மூக்கை வெட்டிட்டாங்க. சூர்பனகை என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது அந்த சீதை வந்து அழகாக்கிறதுனால்தான் ராமர் என்னை இப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேராக இலங்கைக்கு போய் ராவணன் கிட்ட சொல்கிறாங்க.
அவங்கள வந்து இவங்களுக்கும் ராமருக்கும் சண்டையை மூட்டி விடுறாங்க. அப்படிதான் ஒரு நாள் அந்த ராவணன் வந்து சீதைய அவங்க வசம் இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ராமர் போர் தொடுத்து அவங்க ராவணனை கொன்னாங்க. இந்த ராமாயணத்துல நிறைய சமூகத்துக்கு தேவையான பல கருத்துக்கள் அமைந்திருக்கு. நம்ம ராமாயணத்தை படிக்கும் போதும் அவங்களோட பாடல்களை பாடும் போதும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி நம்ம நல்லா வளம் பெறலாம். இந்த ராமநாமியை கொண்டாடி அனைவரும் பயன்பெறுமாறு சாமணியன் முகம் யூடியூப் சேனல் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.